ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு உள்ளன் கேப் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். உள்ளன் கேப் வந்து நான் ஆக்சுவலாக பிளாக்கில் தான் பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து பிளாக்கில் போடும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறங்காட்டிக்கு ஸ்டிச்சஸ் தெரியாதுங்கிறக்காக நான் வந்து இந்த பிங்க்கில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். என்கிட்ட இப்போ இந்த ரெண்டு கலர்ஸாக அவைலபிளாக இருக்குது. இன்னும் நான் கலர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலை. கலர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஃப்ரிட்ஜு கவர், டோர் மேட், வாஷிங் மிஷின் கவர் இதெல்லாம் நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ரெண்டு கலர்ஸ் வந்து அதுக்கு நம்மளுக்கு சூட் ஆகாது. அதாவது இந்த வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு பிளாக் சூட் ஆகாது. இப்போ சமையல் ரூமில் நம்மளுக்கு ஆயில் ஐட்டம் இதெல்லாமே படும். அதனால் வந்து பிங்க் போட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் அழுக்காயிரும். அதனால் இந்த ரெண்டு கலர் வச்சும் அது போட முடியாதுங்கிறங்காட்டி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு கேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த த்ரெட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் ஆர்கானிக் உள்ளுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பாருங்கள் ரேட் வந்து 110 ருபீஸ் வருவாது. இந்த மாதிரி தான் இருக்கும். கங்கா ஒலிவியா உல் அக்ரிலிக் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது இந்த மாதிரி உல். நான் வந்துட்டு இந்த சின்ன பஞ்சஸ் வாங்குறதுக்கு இது தான் அதிகமாக நான் இந்த மாதிரி வாங்கி தான் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 110 ருபீஸு. ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்து 10 ருபீஸ் தான் வரும். இது வந்து டோட்டல் கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வரும். இந்த உள் வந்து 100 கிராம்ஸ் வரும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னா இது ஒரு 3 அந்த மாதிரி வாங்கினா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த த்ரெட், நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு த்ரெட் வாங்கி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பல்காக வாங்கிருங்கன்னா ஒரு 3 பிடிக்க ஒரு 3 ரோல் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் 4 வாங்கிருங்க. ஏன்னா இந்த நான் அக்ரிலிக் யானை பொறுத்த வரைக்கும் ஷேட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வாங்கணும்ட்டு இல்லை, நம்ம 10 ருபீஸ் உள்ள அந்த யான் கூட வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக இந்த யானுகை வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் பண்ணுறது வந்துட்டு ஒரு நார்மல் யான்லேயும் போட்டு வச்சுருவேன், இந்த மாதிரி யான்லேயும் போட்டு வச்சுருவேன். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ ரேட் வந்து அது வந்து 10 ருபீஸுக்கு ஒரு கேப்பே இப்போ நான் பண்ணுறேன்னா நான் இதில் பண்ணுற கேப் வந்து 250க்கு தருவேன், 250 ருபீஸுக்கு தருவேன். ஆனால் வந்துட்டு நம்ம அந்த நார்மல் யானில் பண்ணும்போது அது நம்மளுக்கு 100 150 அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங்கோ அந்த அழகாக இருக்கிறதோ வந்து இந்த யானில் பண்ணால் தான் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த யான் வந்து எங்கேயும் நாட்ஸ் வராது, கட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் யான் இருக்கும். நம்ம இப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி வந்து நம்ம உள்ளேருந்து கொஞ்சம் இழுத்தோம்னா அப்படியே அவங்களே இந்த மாதிரி வந்து, இது வந்து நான் பேப்பரை சுற்றி வச்சுருக்கேன். ஆனால் நம்ம வாங்கும்போதே வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு லேபிள் மாதிரி அவங்க உள்ளே பண்ணி இப்படி வச்சுருப்பாங்க. அது இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்துடும். அந்த நூல் இழுக்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். எல்லாத்துலேயுமே அந்த 10 ருபீஸ் பால் ஆகட்டும், எதாகட்டும், நம்ம வந்து இப்போ நீங்கள் இந்த உள்ளன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே சுற்றி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன லேபிள் இருக்கும். அப்படி லேபிள் இல்லாட்டியும் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி ஒரு எண்டு தெரியும். இந்த மாதிரி ஒரு எண்டு தெரியும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு எண்டு தெரியும். அப்போது இதில் இருந்தால் இப்படி இழுக்கணும். நம்ம பின்னும்போது இந்த ரோலை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இந்த ரோலை வந்து ஒரு சேஃபாக ஒரு இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு இங்கே பாருங்கள் இப்படி இழுத்துட்டே இருந்தோம்னா அது வந்துகிட்டே இருக்கும். கையில் இழுக்க வேண்டாம், அப்படியே பின்ன இழுத்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்போ உள்ளே வந்து ஏதாவது ஒரு பண்டில் வந்து இப்படி உள்ளே டைட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இப்படி இழுத்துட்டோம்னா போக போக நம்மளுக்கு பாருங்கள் ஒரு இது வந்து எங்காவது சிக்கு விழுந்திருந்தால் அது வந்து இந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பஞ்சாக இந்த மாதிரி வந்துடும் இழுத்தோம்னா. அது ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது அந்த இடத்து பாருங்கள், அப்புறம் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த இது மட்டும் இதாகிட்டு மற்றபடி ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதெல்லாம் இந்த பால் மாதிரியெல்லாம் பண்ணியே வைக்க வேண்டியதில்ல. நீங்கள் பாட்டுக்கு அந்த த்ரெட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம புதுசாக யான் வாங்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு டைட்டாக இருக்கும். அப்போ போக போக உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துடும். நீங்கள் இதை கையில் பிரித்து விட்டுட்டே பின்னணும்ட்டு இல்லை, நீங்கள் பாட்டுக்கு இப்படி இழுத்துகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் அப்படி இழுத்துகிட்டே இருக்கிறக்க அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது பண்ணேன். இது வந்து என்னென்னா, நான் ஒரு 2 பஞ்ச் வாங்கி யூஸ் பண்ணேன். இதில் ஆல்ரெடி நான் ஒன்று போட்டு வச்சுருந்தேன். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கவுன் மாதிரி போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த யான் பத்தலை. அந்த யான் அந்த கவுன் வந்து என்னால் ஃபினிஷ் பண்ண முடியல. யான் பத்தலை. ஆனால் இதே கலர் யான் எனக்கு கிடைக்கல. ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கிடச்சிது. அதனால் அதை வந்து நான் திருப்பி ரீயூஸ் பண்ணுறேன். அதனால தான் இந்த பால் மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். ஆனால் வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு யானை எப்படி இழுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த யானில் ஒயர் மாதிரி சுற்றி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. இப்போது கேப்புக்கு நான் இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். 3 ஸ்டிச் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன், இன்ச் டேப் எடுத்திருக்கேன், அப்புறம் கட்டர். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹூக் வேணும். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ஹூக் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம்
க்ரோசர் நீடில் என்ன சைஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். 5.0 mm, அதாவது 5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இது இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஹூக்கு. கேப்புக்கு இந்த மாதிரி ஹூக்கு, கேப்பு இந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டமு, ஹவுஸ் ஹோல்ஸ் அதிகமாக போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஹூக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டோம்னா யான் வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், சரிங்களா, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒரு கேப் செய்யணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு தலையோட சுத்து, அதாவது நம்மளோட ஹெட்டு வந்து இந்த காதையும் சேர்த்து நம்மளோட ஹெட்டு எவ்வளோ சுத்து வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்தோம்னா 21 வந்து கரெக்டாக இருக்கும், அதாவது பெரியவங்களுக்கு 21 கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி தலையை வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. பெரியவங்களுக்கு 21 எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 20 ஒரு இதாக இருக்கும், சரிங்களா. தலையோட சுத்து 20 அல்லது 21, ஒருத்தங்க கேப் செய்ய சொன்னாங்கன்னா இல்லை உங்களுக்கே கேப் செய்கிறதுனாலும் நீங்கள் வந்து தலையோட சுத்த முதல்ல வந்து இந்த டேப் வச்சு அளந்துக்கோங்க. எப்படி அளக்கிறதுன்னு தெரியுமில்ல, காதையும் சேர்த்து காதிலிருந்து அளந்துக்கோங்க. அளந்துட்டு மேக்ஸிமம் 20 to 21 பெரியவங்களுக்கு அவ்வளோதான் வரும், குழந்தைங்களுக்கு வந்து 16-17 அந்த ரேஞ்சில் தான் வரும். அப்போ சுற்றில் வந்து வேறு எந்த டிஃப்ரென்ஸும் வராது. அதே போல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த உச்சியில் இருந்து நம்ம நெத்தி வரைக்கும் எடுத்துக்கணும். நம்ம நெத்தி வரைக்கும் எடுத்துட்டோம்னா ஒரு 9 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு தான் வரும். பாருங்கள் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது எனக்கு பெரிய டாலோ எதுவும் இல்லை எனக்கு பண்ணி காமிக்கிறதுக்கு. இப்போ இதுதான் நம்ம ஹெட் பார்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹெட் பார்ட்னா நீங்கள் சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு தலையோட சுத்த எடுக்கிறதுனா இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி, அதாவது ரெண்டு காதையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். இது வந்து தலையோட சுத்துக்கு. இந்த இப்போ 14 வருதுன்னா இந்த 14 நம்ம 1 inch, அதாவது வர்றதுலேருந்து நம்ம ஒரு இன்ச்சு கம்மியாக வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கேப் செய்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இழுக்கிற மாதிரி இருக்கும், அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இல்லாட்டி ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 14 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் உங்களுக்கு வந்து 21 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 20 வைங்க. 22 வந்துச்சுன்னா 21 வைங்க, அதுக்கு மேலே சைஸஸ் வராது. இது வந்து சுத்து வந்து இப்படி தான் எடுக்கணும் காதையும் சேர்த்து. அதுக்கப்புறம் ஹெட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த உச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நெத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே தலையோட உச்சியும் இங்கே நெத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த உச்சியில் இருந்து இந்த நெத்தி வரைக்கும் எடுக்கணும், இந்த உச்சியிலேருந்து நெத்தி வரைக்கும் எடுக்கணும். இப்போ உச்சியிலேருந்து நெத்தி வரைக்கும் 3 வருதுன்னு வச்சுக்கோங்க, 3 கூட +3 அப்போது 6 அந்த மாதிரி எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா, அதாவது இங்கே உச்சியிலேருந்து நெத்தி வரைக்கும் எடுக்கும்போது 3 வருதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு எடுக்கும்போது ஒரு சைஸ் வரும், பெரியவங்களுக்கு எடுக்கும்போது ஒரு சைஸ் வரும். எவ்வளோ சைஸ் வந்தாலும் அது கூட பெரியவங்களுக்காகட்டும் சின்னவங்களாகட்டும் நீங்கள் 3 extra பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் நம்ம கேப் பண்ணிவிட்டு இது இப்படி ஃபோல்டு பண்ணி விடுவோம், அதுக்காக ஒரு 3 extra. நல்லா தெரிஞ்சுதுங்களா, பாருங்கள் உச்சியில் இருந்து நெத்தி வரைக்கும் எடுத்துட்டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் 9 வரும். நான் அதிகமாக வந்து 9 inches தான் வச்சு பண்ணுவேன், 9 வரும். அந்த 9 கூட நம்ம +3 10, 11, 12 வந்து எடுத்துக்கிறோம், அவ்வளோதான் ஹைட்டு. இப்போ சுத்து ஹைட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேப் செய்கிறதுனா அந்த இதை எடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஒரு 2-3 செய்யும்போது நீங்கள் ஒருத்தரை பார்த்தாவே இவர் கேப் செய்யணுமா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சைஸ் தெரிஞ்சிடும். அந்த ஹெட்டோட பொசிஷன் பார்த்தாவே சைஸ் தெரிஞ்சிடும், அவ்வளோதாங்க. இது வந்து அந்த அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கட்டர் இருக்கட்டும், இந்த நீடில் வந்து கடைசியாக ஒர்க் முடிஞ்ச போது நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும், அதுக்காக நீடில், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இதுக்கு தேவைப்படாது. ஸ்டிச்சஸ் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு நான் செயின் ஸ்டிச்செல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் கையில் சுத்துற தெரியும் இல்லைங்களா, பாருங்கள் நான் ரொம்ப பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் சுத்துற தெரியும்ல, இப்படி சுற்றியாச்சு. சுற்றிட்டு ஒரு செயின் போடுறேன். இந்த யான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், போடுறேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சஸ் கணக்கு வைக்காதீங்க, இன்ச்சஸ் கணக்கு வைங்க, ஓகேங்களா. இப்போ போட்டாச்சு, இப்போ செயின் போடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 செயின் ஸ்டிச் போட தெரியும்ல, இவங்க இப்படி போட்டு இப்படி ஒரு இழுக்கணும். 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. இது வந்து செயின் கவுண்ட் இல்லை, நான் சும்மா அதை கவுண்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போது நம்மளுக்கு ஹைட்டை பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வரணும், அதாவது ஹெட் சைஸ் வந்து 9 inches +3 டோட்டலாக 12 வரணும். பாருங்கள் இப்படி வச்சு பார்க்கணும் நம்ம போட்டுட்டு. அப்போது
9 பாருங்க வெச்சு இழுத்து பாருங்க இப்ப இங்க இருக்குங்களா 1 ல வெச்சாச்சு இது ரெண்டையும் சேர்த்து இப்படி இழுத்து பாருங்க பாருங்க 12 12 கரெக்ட்டா வந்துருச்சு ஓகேங்களா 12 வரைக்கும் நம்ம போடணும் தெரியுதுங்களா 12 வரைக்கும் நம்ம போடணும் அப்ப செயின்ஸ் கவுண்ட் வேண்டாம் எவ்வளவு வந்திருக்குன்னு மட்டும் யோசிச்சிட்டா போதும் ஓகேங்களா அந்த மாதிரி கவுண்ட் எடுத்துட்டு பாருங்க இந்த அளவு கவுண்ட் எடுத்தாச்சு இப்போ டோட்டலா நமக்கு இவ்ளோ செயின்ஸ் வந்திருக்கு சரிங்களா இது வந்து நான் இன்ஜ் டேப் வெச்சு 12 இன்ச்க்கு அளவு எடுத்துர்க்கேன் செயின் கவுண்ட் பண்ணல இப்போ இது முடிச்ச பிறகு கடைசில இப்போ இந்த கவுண்ட் எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம ஹூக்ல ரெண்டு செயின் எடுத்துக்குவோம் ரெண்டு செயின் திருப்புறக்கு எப்பமே சிங்கிள் க்ரூஷேனா ஒரு செயின் போடணும் டபுள் க்ரூஷேனா மூணு செயின் போடணும் இப்போ நான் HDC போட போற அதாவது ஹாஃப் டபுள் க்ரூஷே போட போறேன் அதனால ரெண்டு செயின் எடுத்துர்க்கேன் ஒரு சுத்து சுத்தணும் ஃபர்ஸ்ட் செயின்ல வந்து விட்டு ஹாஃப் டபுள் க்ரூஷே ஓகேங்களா ஒரு சுத்து சுத்தணும் அடுத்த செயின்ல வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரூஷே இப்போ பாருங்க இதுல ஒரு மூணே ஸ்டிட்ச் தான் அந்த மூணு ஸ்டிட்சை தெரிஞ்சிட்டாவே நம்ம வந்து ஃபுல்லா போட்றலாம் நான் ஒண்ணு பண்ணல பாருங்க ஹூக்ல ஒரு சுத்து சுத்துறேன் இந்த ஒரு செயின்க்குள்ள வந்து இப்படி இந்த லூப் வழியா விட்டு உள்ள இழுத்து இந்த மூணு லூப்லயும் இழுக்கறேன் அவ்வளவுதான் சுத்துறேன் செயின்க்குள்ள விடுறேன் மூணு லூப்லயும் இழுக்கறேன் பாருங்க ஹூக் சைஸ் நம்ம எப்படி எந்த ஹூக் சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பாருங்க இழுத்தாச்சு விடுறேன் இந்த செயின் வழியா விடுறேன் இழுத்தாச்சு ஓகேங்களா விடுறேன் இந்த செயின் வழியா விடுறேன் இழுத்தாச்சு அவ்வளோதான் இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லையிலையோ இதே போல் போட்டிருக்கணும் ஸ்டிச்சஸ் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக வருதுன்னு ஏன்னா நான் 5 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன் இந்த த்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நம்ம நார்மல் த்ரெட்டை விட கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் சரிங்களா இப்போ இங்கே இருந்து கடைசியில் ஒரு 6 ஸ்டிச்சை மட்டும் நம்ம பேலன்ஸ் வச்சுக்கணும் 6 ஸ்டிச்சஸை பேலன்ஸை வச்சுட்டு நான் அப்படியே வரேன் பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் ஹாஃப் டிசி போட்டு வந்துட்டேன் இனி அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா ஹாஃப் டிசி போட்டு வந்துட்டு இந்த 1 2 3 4 5 6 லாஸ்ட்டில் வந்து 6 செயின்ஸை மட்டும் நம்ம வச்சுருக்கணும் ஏன்னு கேட்டால் இப்போ இதெல்லாம் நம்ம ஹாஃப் டிசி போட்டாச்சு அடுத்ததில் சிங்கிள் க்ரூஷே 3 நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அது கவுண்டே இல்லை எவ்வளோ செயின் போட்டிருக்கோமோ எல்லாத்துலேயும் ஹாஃப் டிசி போட்டு கடைசி 3 கடைசி 6 ஸ்டிச்சஸில் அந்த 3 வந்துட்டு சிங்கிள் க்ரூஷே போடணும் அடுத்த 3 வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் எதுவும் இழுக்க வேண்டாம் இப்படியே உள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கலாம் முடிஞ்சதுங்களா இப்போது டேர்ன் பண்ணுறது இப்போ இது முடிச்சாச்சு முடிச்சுட்டு பாருங்கள் இப்போ ஒரு தடவை மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம ஹெட்டுக்கு வந்து நம்ம லென்த்து வந்து 12 வச்சுருக்கிறது கரெக்டாக வருதான்னு பார்ப்போம் பாருங்கள் இழுக்க வேண்டாம் அப்படியே வச்சு பாருங்கள் த்ரெட்டை அப்படியே வச்சு பாருங்கள் இழுக்கக்கூடாது பாருங்கள் கரெக்டாக நான் 12 எடுத்தேன்னா பாருங்கள் கரெக்டாக இழுக்கலை இழுக்காமல் பாருங்கள் அந்த 12 அப்படியே வந்திருக்கு தெரியுதுங்களா கரெக்டாக அந்த 12 கிட்ட கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் ஹைட் இது நம்ம பண்ணிக்கணும் ஓகேங்களா 12 பண்ணியாச்சு இந்த மூணு ஸ்டிச்சை தான் நம்ம திருப்பியும் யூஸ் பண்ண போகிறோம் அதனால ஸ்டிச்சை வந்து நம்ம ரொம்ப திக்காக போடக்கூடாது இழுத்து இழுத்து டைட்டாக போடக்கூடாது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ லூஸாக போட்டிருக்கேன்னு பாருங்கள் இப்போது பாருங்கள் இப்போ கடைசி இது முடித்தாச்சு அதாவது இது வந்து ஹெட்டு இது வந்து அந்த உச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல முடியும் போது வந்து கடைசி இதில் 6 மிச்சம் வச்சு கடைசி 3 6 வந்துட்டு 3 சிங்கிள் க்ரூஷே 3 ஸ்லிப் நாட் போடணும் மற்றது எல்லாத்துலேயுமே HDC போடணும் இப்போ இங்கே ஹெட்டு பார்ட் அந்த உச்சிக்கிட்ட முடிகிற இடத்துல வந்துட்டு அதாவது ஸ்லிப் நாட் போட்டு முடிக்கிறோம் இல்லைங்களா அங்கே வந்து ஒரு செயின் போட்டு இந்த ஒர்க்கை திருப்புறோம் ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறது பாருங்கள் இந்த கூடை பிக்கு எப்படி அப்பர் லூப் லோயர் லூப் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி அப்பர் லூப்பை விட்டுட்டு இந்த லோயர் லூப்பு லோயர் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ் ஸ்லிப் நாட் ஸ்லிப் நாட்னா ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் இந்த நூலை இப்படி உள்ளே இழுத்து இதில் இப்படி இழுத்துறணும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த லூப் வழியாக பின்னாடி பேக் லூப் வழியாக விட்டு இப்படி இழுத்து இந்த வழியாக எந்த சுத்தும் போடாமல் இந்த வழியாக அப்படியே இழுத்துறணும் பாருங்கள் பேக் லூப் வழியாக விட்டு அப்படியே இழுத்து இப்படி போட்டணும் அந்த மாதிரி 3 ஸ்லிப் நாட் அதுக்கடுத்தது 3 சிங்கிள் க்ரூஷே சிங்கிள் க்ரூஷே பேக் லூப்பில் இப்படி விட்டு இப்படி இழுத்து சிங்கிள் க்ரூஷே நான் நூலை எவ்வளோ லூஸாக விட்டு போடுறேன்னு பாருங்கள் ஹூக்கும் பெருசு நான் லூஸாக விட்டு போட்டுட்ருக்கேன் ஒரு சிங்கிள் க்ரூஷே உள்ளே விட்டு இழுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே இந்த சிங்கிள் க்ரூஷேலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன் 3 ஸ்லிப் நாட் போட்டு 3 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன் அடுத்தது எல்லாமே எல்லாம் பார்த்துக்கோங்க இந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்தது ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் ஒரு HDC அடுத்தது ஃபுல்லாக ஒரு கடைசி வரைக்கும் HDC இதவே தாங்க இந்த கேப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த 3 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் பாருங்கள்
பேக் லூப் வழியாக விட்டு ஒரு சுற்று சுற்றுறோம், பேக் லூப் வழியாக விடுறோம், இழுக்கிறோம். இதில் மூணு லூப் இருக்கும், அந்த மூணு லூப்லேயும் சேர்ந்து டைட்டெல்லாம் இல்லைங்க, எவ்வளோ லூஸாக போட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரும், அதாவது இந்த இடம் வந்து சுருங்கியும் இந்த இடம் பெருசாகவும் வரும். ஓகேங்களா, இது வரைக்கும் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பேக் லூப்லேயே இந்த எண்டு வரைக்கும் ஹாஃப் டிசி போட்டு வரணும். பாருங்கள் கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டேன், கடைசி ஸ்டிச் இருக்குது. ஒரு சுற்றி சுற்றி இந்த கடைசி ஸ்டிச்லேயும் இதே போல் விட்டு எடுத்து, ஓகேங்களா, இப்போ கடைசி ஸ்டிச் வரைக்கும் போட்டாச்சு. உங்களுக்கு அப்படி நீங்கள் போட்டு வந்தது கரெக்டாக இருக்கா எனக்கு தெரியல, இடையில ஏதாவது விட்டேன்னு விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னச்சுன்னா நீங்கள் வந்து செயின் கவுண்ட் வச்சுக்கோங்க. செயின் கவுண்ட் வச்சுட்டு முடித்த பிறகு நீங்கள் போட்ட செயினுக்கும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கோங்க. அது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், போக போக வந்து உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இது வந்து இது தலையோட உச்சி பகுதி, இது இது வந்து கம்ப்ளீட்டான இடம். இப்போ இங்கே வரும்போது இந்த சைடு ஆரம்பிக்கும் போது ரெண்டு செயின் போட்டு திருப்புவோம், அதாவது இங்கே ஆரம்பிக்கும் போது ரெண்டு செயின் போட்டு திருப்புவோம், இங்கே ஃப்ரண்ட் உச்சி பகுதி இது ஆரம்பிக்கும் போது ஒரு செயின் போட்டு திருப்பணும். இதுதான் டிஃப்ரென்ஸு, மற்ற எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. பாருங்க இங்கே இப்போ இப்போ இது இது இப்படி திருப்பியாச்சு. திருப்பும்போது எது பேக் லூப்பு, இது ஃப்ரண்ட் லூப். பாருங்கள் ரெண்டு லூப் இருக்குது, இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். அப்போது ஒரு ஏற்கனவே ரெண்டு செயின் போட்டாச்சு, ஒரு சுற்று சுற்றியாச்சு. இந்த கரெக்டாக இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் இந்த ரெண்டு செயினுங்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணும், அப்போ தான் கேப் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் ரொம்ப லூஸாக தான் போட்டுட்ருக்கேன். ஒரு சுற்று சுற்றணும், பேக் லூப் வழியாக விடணும், இப்படி எடுக்கணும், அப்புறம் ஒரு இது சுத்து போடணும். இதே போல் ஃபுல்லாக இது வரைக்கும் போடணும். இங்கே சிக்ஸ் இது வரும்போது இந்த மூணில் மட்டும் சிங்கிள் குரூஷே போடணும், இந்த மூணுலேயும் ஸ்லிப் நாட் போடணும். அப்புறம் ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் மூணு ஸ்லிப் நாட்டு, மூணு சிங்கிள் குரூஷே, அப்புறம் ஹாஃப் டிசி போட்டு வந்துட்டு கடைசியில் வந்து முடிச்சுட்டு ரெண்டு செயின் போட்டு திருப்பணும். இதே தாங்க, இதே தான் டோட்டலாக ஹெட் பார்ட் எவ்வளோ வருதோ அதுக்கு ஃபுல்லாக இதே போல் தான் போடணும். இதே போல் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் உங்களுக்கு நான் அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கும் இந்த போல் நிறைய பேட்டர்ன்ஸ் தெரியும், ஆனால் அது எப்படி எனக்கு அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நானும் புதுசு தான், நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன். நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேயே போயிட்டு ஹவு டு அப்லோட் வீடியோஸ் இன் யூடியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்து லாங்குவேஜும் தமிழில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய பேர் இப்போ எப்படி நான் இந்த உள்ளன் இது கற்றுத்தரணும், அதே போல் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய இது வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை, நீங்களும் ஈஸியாக ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பாருங்கள், பார்த்தீங்கனாவே உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு மெயில் அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். மெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தது வந்துட்டு நிறைய பேர் நல்ல மெசேஜாக கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருமே எதுவும் நெகட்டிவாக சொல்ல இல்லை, பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒர்க்ஸ் எல்லாம் இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கேப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கேப் வந்து அதிகமாக எல்லாம் விரும்புவாங்க, அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த கேப் போட்டிருக்கேன். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஸ்கார்ஃப் போடணும், பெரியவங்களுக்கு எப்படி ஸ்கார்ஃப் போடணும், கிட்ஸுக்கு எப்படி ஸ்கார்ஃப் போடணும், அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து இந்த குள்ளா மாதிரி போட்டு கயிறு வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா அது போட்டு காமிக்கிறேன், அப்புறம் மங்கி கேப்பு, அந்த மாதிரி எல்லா கேப்லேயும் வந்து நம்மளுக்கு பல டிசைன்ஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் நான் கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணி போடுறேன். அதாவது கேப்னா லைனாக கேப் போட மாட்டேன், கொஞ்சம் கேப்புக போட்டுட்டு அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இந்த ஷாலு அது எல்லாமே நம்ம இதில் பண்ணலாம். ஓவர் கோட்டு நிறையா இது பண்ணுறது இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு த்ரெட்டு வந்து த்ரெட்டு மட்டும்தான் மாறும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா எனக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு செலவே இருக்காது. இந்த யான் வாங்கினாவே இப்போ இந்த யான் வந்து 100 ருபீஸுக்கு வாங்குறீங்கன்னா இதுலேயே நீங்கள் ரெண்டு கேப் போடலாம். நீங்கள் இந்த யான் வாங்கும்போதே ஹூக்கு பெரிய சைஸாக வாங்கிருங்க. இந்த யான் வாங்கினாவே நீங்கள் ரெண்டு கேப் தாராளமாக ரெண்டு கேப் போடலாம். அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ 100 ருபீஸுக்கு வந்து ரெண்டு கேப், நீங்கள் வெளியே வாங்கும்போது எப்படி இருந்தாலும் 100 ருபீஸுக்கு தான் ஒரு கேப் வாங்குவீங்க. அப்போ உங்களுக்கு 100 ருபீஸ் சேவிங்ஸே கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதும் அப்படி தான், இந்த மாதிரி கேப்புக போட்டுட்டு இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு ஏன் ட்ரெஸ் கடைகளில் கூட சில உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கூட நீங்கள் போட்டு கொண்டு போய் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நம்மளுக்கு இன்கம் தான். இது போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம் ஆகாது, சீக்கிரம் போடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டிச்சுக்கு மட்டும் எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும், குறைஞ்சாவது ஒரு 1 ஹவர்லேயாவது நீங்கள் போட்டுருவீங்க. இப்போ உங்களுக்கே வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இது வெளியே போய் வாங்க வேண்டியதில்லை, உங்களுக்கு பிடிச்ச கலரில் போய் த்ரெட்டு வந்து
அதாவது லேக்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இந்த பிங்க்லேயே வந்துட்டு ஒரு 100 ஷேட்ஸுக்கு மேலே வச்சுருப்போம். லைட் பிங்க், ப்ளூயிஷ் கலந்த பிங்க், ஒயிட் பிங்க், பேபி பிங்க், என்னென்னமோ பிங்க்லேயும் அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேட் வேணுமோ அதில் நீங்கள் வாங்கி ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் 4 பேர் ஒரே மாதிரி போடணுமா அதுவும் நீங்கள் இது பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு பாம்பாம் வைக்கலாம், அது எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், பேகு கேட்டிருக்காங்க, ஒரு சிலவங்க வந்து ஹேண்ட்பேக் கேட்டிருக்காங்க, அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த நரம்பு ஒயர் கூட அது போட்டிருக்கேன், அதுவும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அதில் ஒருத்தவங்க வந்து டைமண்ட் டிசைன் கூட கேட்டிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மற்ற ஒர்க்ஸும் இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் கிடைக்க நான் எல்லா வீடியோஸும் போட்டு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கேப் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன ஐடியாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஹாஃப் டிசி போடுறோம், அப்புறம் அந்த லாஸ்ட் 6 வந்து 3 வந்து சிங்கிள் குரூஷே போடுறோம், 3 வந்து ஸ்லிப் நாட் போடுறோம். அதே ஒர்க்கு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ வரணும்னா ஒரு 20 வரணும். பெரியவங்க தலை பெரியவங்க ஹெட்டோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20-21 வரும். நம்ம வந்து 21 வந்துச்சுன்னா 1 inch கம்மி பண்ணி 20 போட்டால் போதும். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இது போட்டுட்டு நான் காமிக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சது இங்கிருந்து அதாவது டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ பெருசு வரும். 21 போடணும் இல்லைங்களா? 21 போடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பாருங்கள் இதில் ரெண்டு சைட் போடணும், ஓகேங்களா? போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் போட வேண்டியதில்லை, சின்னதாக போட்டால் போதும். அது ஏன் நான் சொல்கிறேன், அது போட்டு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன் நான் வந்து சைஸை இது பண்ணுங்கன்னு சொன்னேன்னு சொல்லி காமிக்கிறேன், ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டு வந்துட்டேன், இவ்வளோ இது முடிச்சுட்டேன். கடைசியில் கொஞ்சம் அதாவது கடைசி நாட் போடுவோம் இல்லைங்களா, கடைசியில் முடிக்கும்போது கொஞ்சம் த்ரெட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும், அதனால் கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஹைட் எவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ பெரியவங்களுக்கு வந்து 22 அது வரைக்கும் தாங்க இருக்குது. ரொம்ப பெரிய தலை சைஸ் உடம்பு இருக்கிறவங்களாக இருந்தாலும் நம்ம 23 அந்தளவு போட்டால் போதுங்க. பாருங்கள் நான் 12 inch வச்சுருந்தேன், அது அப்படியே நம்மளுக்கு பின்னிட்டு வரும்போது இங்கே மேலே வந்து சுருக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த சுருக்கு கிடைக்கிறங்காட்டி தான் இது கம்மியாக தெரியுது. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 12 தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 11 வந்து நம்மளுக்கு காட்டுது. நல்லா இப்படி கொஞ்சம் இழுத்தம்னா கரெக்டாக நம்மளுக்கு 12 வரும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இழுக்கும்போது நம்மளுக்கு 12 கிடைக்கும், ஓகேங்களா? அதனால் பின்னணியும் சின்னதாகிடுச்சுன்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்புறம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அகலத்துக்கு போட்டிருக்கேன்னு இந்த சைஸ் வந்து பாருங்கள் 18 போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த சைஸ் வந்து நான் வந்து 18 போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஹெட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், 18 போட்டிருக்கேன், ஓகேங்களா? கொஞ்சம் பெரியவங்களுக்கு போடுறதுன்னா நீங்கள் 20 வரைக்கும் போட்டப்போ, ஜென்ஸுக்குன்னா 20 வரைக்கும் போடுவோம். ஜென்ஸ் லேடிஸ் யாருக்கு போட்டிங்கனாலும் 20 வச்சுக்கோங்க, 20 வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு போடும்போது 18 வச்சுக்கோங்க. ஹைட் வந்து 12 வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே 12 வச்சுக்கோங்க. பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் 12 வச்சுக்கோங்க. பிறந்த குழந்தைகளுக்கு நான் மட்டும் 9 வைங்க, ஓகேங்களா? இதுதான் சைஸு, சைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரவுண்டு இந்த சைஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் 20 வச்சுக்கோங்க. 18-20 தலை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 21 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹைட் வந்து எல்லாத்துக்குமே 12 வைங்க ஹைட்டு. அதே கிட்ஸுக்குனாலும் சரி, அதாவது ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கு. ஏன்னா இது வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி விட்றதா, எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கிட்ஸுக்கு, அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு அந்த 1 வயசு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு வந்து 9 வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள் நான் கொஞ்சம் நூல் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது முடித்ததே கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹூக் எடுத்து நீங்கள் எந்த ஹூக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒன்றும் இல்லை, சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அவ்வளோதான். இந்த மாதிரி உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்படி ஒன்றா இப்படி வச்சுக்கணும், நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்றா வச்சுக்கணும் கரெக்டாக, ஒரு செயினுக்கு ஒரு செயின், இன்னர் அவுட்டர் எல்லாம் நீங்கள் ஒன்று போட வேண்டாம். இங்கே பாருங்கள் இதோட லாஸ்ட் செயினும் அதோட லாஸ்ட் செயினும் அதே மாதிரி போட்டு ஒரே சைடு இழுக்கணும்ட்டெல்லாம் இல்லை, நம்ம எந்த சைடு ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோமோ அதே சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. பாருங்க ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு. ஆனால் அந்த செயினை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 செயினில் விட்டோம்னா அடுத்ததும் அந்த செயின் கவுண்ட் வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த நேரம் வந்து ஃபினிஷிங் வரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்க கரெக்டாக இங்கே வந்து முடிக்கணும், ஏன்னா அந்த செயினில் நம்ம ஒரே கவுண்ட்டில் தான் போட்டிருப்போம், அதனால் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கவுண்ட்டு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக இந்த பொசிஷனில் அப்படியே கொண்டு வரணும். இதே மாதிரி இந்த செயின்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக அந்த செயின் கவுண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் எப்பவுமே. அப்புறம் ஸ்டிச்சிங் அப்படி தான் மேலேருந்து வரக்கூடாது, நம்ம கேப்போட கீழேருந்து தான் போகணும். கேப்போட இந்த லாஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து தான் போகணும். நம்ம இப்படி மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரக்கூடாது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் இடையில ஏதாவது விட்டு கொஞ்சம் இதாக வந்தாலும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் அசிங்கமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் 2-3 கேப் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். உங்களுக்கு நீங்களே எல்லாமே நம்மளே நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மளே போட்டு பழகிக்கலாம்.
அதாவது நம்மளுக்கு போட முடியறதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது கையில் நம்மளே செஞ்சுக்கலாம். இப்போ கேப்பில் நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லை, இதெல்லாம் நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் இதுக்கு வந்து நம்மளுக்கு அதுவும் இந்த யானுங்கிறங்காட்டிக்கும் கூட உங்களுக்கு 100 ரூபீஸ் ஆகுது. ஆனால் நார்மல் யான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இந்த கேப் செய்யறதுக்கு ஒரு 3 கன் இருந்தால் போதும், ஒரு 30 ரூபீஸில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நல்லா இந்த யானெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா ஹீட்டாகவும் இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு செயின் வழியாகவும் நான் எப்படி ஒரு செயின் வழியாக விட்டேன்னு பார்த்தீங்களா, இதே மாதிரி எடுத்தெடுத்து பாருங்கள் இந்த செயின் முடிஞ்சிருச்சு கரெக்டாக, அந்த செயினை மட்டும் கரெக்டாக விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது, ரொம்ப டைட்டாக எடுத்தோம்னா சுருக்கு விழுந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப லூஸாக விட்டோம்னாலும் நம்ம கேப் போடும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அசிங்கமாக ஹோல் மாதிரி தெரியும். இந்த மாதிரி எல்லா செயின் வழியாகவும் விட்டுட்டு வரணும் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியணும். அதாவது ஒரு ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும் பார்த்தோம்னா, ஓகேங்களா. இது வரைக்கும் நான் மேலே வரைக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே தைச்சிட்டு வரும்போது அங்கே கீழே எங்காவது கேப் விட்டு இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி டைட்டாக இப்படி ஒரே பொசிஷனில் இழுத்து வச்சு நார்மலாக இது எந்த ஹோலுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த ஹோலில் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலே வரும்போது. அது வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது, ஏன்னா மேலே வந்து நம்ம கொஞ்சம் சுருக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம், அதனால் உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்துச்சுன்னா இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து நம்ம கொடுக்க கரெக்டாக வரணும் பாருங்கள், ஸ்டிச்சஸ் எனக்கு எவ்வளோ கரெக்டாக வந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம அந்த கவுண்ட் பண்ண செயினோட கரெக்டுக்கு நம்ம ஒவ்வொரு செயின்குள்ளேயும் கரெக்டாக விட்டு இப்போ கடைசி இது பாருங்கள் எப்படி வந்து முடியுதுன்னு கரெக்டாக நான் ஆரம்பிச்ச இடத்துலேயே கொண்டு வந்து முடிச்சிட்டேன், ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பாருங்கள். எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணோன்னே தெரியாது, அந்த இந்த ஸ்டிச்சு இதெல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த இடம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இது மேலே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்துட்டு பாருங்கள் இந்த டாப் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த டாப் பொசிஷனில் பாருங்கள் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா. இப்போது இந்த கேப்பு இந்த கேப்பு இப்படியே கேப் வழியாக நம்ம உங்களுக்கு எங்கே கேப் தெரியுதோ அந்த கேப்பில் நீங்கள் இது விட்டுட்டு போகலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள். இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன், ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டாக மேலே வரைக்கும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நான் வந்து பெரிய கேப்புக்கு வந்து நான் இந்த இடம் வரும்போது நான் வீடியோ எடுக்கலை, அதனால் இப்போ இந்த சின்ன கே அதே மாதிரி ஒரு சின்ன கேப் செஞ்சுட்ருக்கேன், அந்த கேப்புக்கு வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்து முடித்ததையும் இப்போது இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே ஒரு ஹோல்ஸ் தெரியும், தெரியுதுங்களா. இந்த ஹோல்ஸ் எங்கே இந்த ஹோல் வந்து கரெக்டாக இங்கே தான் விடணுமான்ட்டு இல்லை, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் விட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டெட் எண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்டில் தான் விடணும் பாருங்கள், இந்த எண்டில் இருக்கிற ஹோலில் விடணும், விட்டு இழுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் வரணும். பாருங்க இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஆரம்பித்த வரைக்கும் நம்ம வரணும் பாருங்கள். இந்த வழியாக ஆரம்பித்த வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக பிடிச்சி இப்படி நல்லா இழுக்கணும், முடித்ததையும் இப்படி நல்லா கடைசி வரைக்கும் வந்து இப்படி நல்லா இழுக்கணும், இழுத்துட்டு நல்லா இழுக்கணும், இழுத்துட்டு இந்த கேப்பே நம்மளுக்கு தெரியக்கூடாது அந்தளவுக்கு இழுக்கணும். இழுத்துட்டு பாருங்கள் இந்த ஹூக்கை வச்சு இப்படி அங்கங்கே டைட்டாக விட்டுக்கணும், அதாவது இந்த ஹோல் வந்து நம்மளுக்கு மேலே தெரியக்கூடாது அந்த மாதிரி விட்டுக்கணும் இல்லைங்களா. விட்டுட்டு நல்லா சுருக்கு நல்லா இழுத்துட்டு இந்த ஆல்ரெடி ஒரு இது நூல் இருக்கீங்களா அதில் போட்டு நல்லா இப்படி கட்டிடணும், நல்லா நாட் போட்டுருங்க, நாட் போட்டு கட் பண்ணி விடக்கூடாது. இப்போ இந்த ஹூக் வந்து பாம் பாம் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது, அதனால் வேறு ஹூக் போடணும். இப்போ இது முடிச்சுட்டு இப்போ நம்ம போட்ட சைடை வந்து நம்ம இப்படி உள்ளே திருப்பிக்கணும், உள்ளே திருப்பிட்டு இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு, இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு, அந்த உள்ளே தைச்சதெல்லாம் இப்படி உள்ளே இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டில் இதுக்கு நான் ஐபின் வச்சுருப்பேன், அது இது த்ரெட்டு ஈஸியாக இன்சர்ட் ஆகிறதுக்கு, அது பிளாஸ்டிக் நீடில்னால் சீக்கிரம் போயிடும், இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பாருங்கள். இதை விட்டு இப்படி உள்ளே எடுத்துக்கணும், உள்ளே எடுத்துகிட்டு இதுக்கு மேலே பாம்பாம் அட்டாச் பண்ணணும், அது வந்து உங்களுக்கு அந்த அந்த குள்ளாலேயே காமிச்சிருக்கேன். இந்த நேரம் ஒரு பாம்பாம் அட்டாச் பண்ணணும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம அந்த நான் ஒவ்வொரு இதில் இழுக்க சொன்னேன் இல்லையா, நான் அது வீடியோ அதை அந்த இது இழுக்கு வரல நான் போடலை. இப்போ பாருங்க அந்த ஒவ்வொரு நாட்டில் விட்டு நம்ம இந்த நூலை இப்படி டைட்டாக இழுத்துட்டோம்னா இது ஃபுல்லாக அந்த ஹோல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒன்று சேர்ந்துடும் ஓகேங்களா, சுருக்கு இது மாதிரி ஒன்று சேர்ந்துடும். அப்போ ஒன்று சேர்ந்ததையும் நான் வந்து பின்னாடி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன், இந்த இங்கே தான் அதை சேர்த்திருந்தேன், நான் உங்களுக்கு அது வீடியோ எடுக்கலை. இப்போ நான் அது முடித்ததையும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாட் போட்டேன், நாட் போட்டு இந்த மாதிரி திருப்பிட்டேன்
ஃபுல்லாகவே வெளிப்புறமாக திருப்பியாச்சு. நம்ம இந்த கேப்பை வந்து வெளிப்புறமாக திருப்பியாச்சு. திருப்பிட்டு இப்போ இந்த உச்சியில் வந்துட்டு நம்மளை ஏதாவது நம்மளுக்கு டிசைன் வச்சா நல்லாயிருக்கும். அந்த டிசைனுக்காக நான் இதே த்ரெட்லேயே ஒரு பாம்பம் செஞ்சுருக்கேன். இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்படி செஞ்சுட்டு இந்த வழியாக ஊசி இது பண்ணி பாருங்கள். இந்த இந்த ஹூக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாம்பம் இது பண்ணும்போது இந்த ஹூக் வழியாக நீங்கள் விட்டிங்கன்னா இது ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப இதாகும். அதனால் அந்த டைமுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறக்கும் நீங்கள் இந்த ஹூக்கே யூஸ் பண்ணலாம். ஹூக் பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏன்னா இது உள்ளன் த்ரெட் வந்து போகிற அளவுக்கு இதோட கண் இது இருக்கணும். இப்போது இது டைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா சென்டரில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா இப்படி இழுத்து இந்த சென்டர் பார்ட் இருக்குங்களா, இந்த சென்டர் பார்ட்டில் அப்படியே இப்படி உள்ளே விடணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய த்ரெட்டை விட்டு ஒரு 2-3 டைம்ஸ் இழுத்துட்டோம்னா அந்த இது வந்து பாம்பம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா டைட்டாக நின்றுக்கும், கலண்டு வராது. நல்லா எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக, ஏன்னா நம்ம ஒரு தடவை தான் செய்ய போகிறோம், திருப்பி திருப்பி நம்ம செய்ய போகிறதில்ல. அதனால் நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்போவுமே இது வந்து கலண்டெல்லாம் வராது. நம்ம செய்கிற ஒர்க்கு நீட்டாகவும் இருக்கணும், அதே ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், அதே போல் லைஃபும் தரணும். இங்கே பாருங்கள் ஆட்டினா அப்படியே ஆடவே ஆடாது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன், நான் டைட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ இது வேணாலும் பண்ணலாம். இப்படி உள் பக்கமாக திருப்பி நல்லா இழுத்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் இது வந்து அந்த முடிச்சு போட்டதில் விட்டுருந்தேன், அதிலே போயிட்டு திருப்பியும் போயிட்டு இந்த மாதிரி நாட்ஸ் போட்டுருங்க. நாட்ஸ் போட்டுட்டு இது உள் பக்கம் தானே, அதனால் ஒட்டியெல்லாம் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் தலையை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளன் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது என்ன மற்ற க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு காஞ்சதுனாலும் அந்த அழுத்தம் இருக்காது. நீங்கள் சப்போஸ் ஃபெவிகோல் அந்த மாதிரிலாம் யூஸ் இல்லை சாதாரண கம்மெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காஞ்ச பிறகு அந்த நேரம் குத்துற மாதிரி இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் பண்ணியாச்சு பாருங்கள். கேப் முடிஞ்சது. இப்போது இந்த கேப் வந்து பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ லென்த் இருக்குது. அப்போது நம்ம வந்துட்டு இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சு விட்றதுனாலும் மடிச்சு விட்டுக்கலாம், அப்படியே ஃப்ரீயாக பெருசாக விடுறதுனாலும் விட்டுக்கலாம். சின்ன இப்போ ரொம்ப பெரியவங்கன்னா கொஞ்சம் இறக்கம் கம்மியாக விடுங்க பாருங்கள். எவ்வளோ அழகான கேப் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இப்படி போடும்போது எனக்கு இப்போ ப்ளெயினாக இருக்குது இப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னா, இப்போ போடும்போது எனக்கு ப்ளெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதில் ஒன்றும் இல்லை, ரெண்டு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நேரம் ஏதாவது பட்டன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஃப்ளவர் மாதிரியெல்லாம் வைக்கலாம். என்கிட்ட இப்போ பட்டன்ஸ் எதுவும் இல்லை, ஏன்னா நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணலை, பண்ணியிருந்தால் இல்லை அதுக்கு தனியாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், எதுவும் பிளான் பண்ணல. அதனால் என்கிட்ட இப்போ எதுவும் பட்டன்ஸ் இல்லை. இதோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பிடிச்சதுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிளிப்போடது, அந்த கிளிப்போடதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஒன்றா நீங்கள் இது கம் வந்து இந்த பட்டன்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் நல்லா இதாக தான் ஒட்டணும். இதெல்லாம் ஒட்டினீங்கன்னா நீங்கள் கலண்டு வந்துடும். நல்லா கம் வைக்கணும், அதாவது இந்த குயிக் விக்ஸ் அந்த மாதிரி இருக்குல்லிங்களா, ஏன்னா அது வந்து சீக்கிரமாக கலண்டு வராது. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கார்னரில் வச்சுக்கோங்க, இந்த இங்கே சென்ட்ரல் இப்படி வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள் ஒரு பட்டன் வைக்கிற மாதிரி இருந்தால் இப்படி கார்னரில் இந்த மாதிரி வைங்க. ஏன்னா நம்ம இதுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட இறக்கி விடுவோம், ஏற்றி விடுவோம், அதனால் இப்படி வச்சுக்கலாம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கிராஃப்ட் ஷாப்லேயும், எல்லாமே நம்மளுக்கு இப்போ அவைலபிளுங்க, எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அவைலபிள் பாருங்கள். அழகான ஒரு கேப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பட்டன் வச்சாச்சு கேப் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். இது பெரிய சைஸு, பெரிய சைஸ்க்குலாம் இது பாருங்கள், பெரிய சைஸ் அப்புறம் சின்ன சைஸ் பாருங்கள். அதாவது மதர் அண்ட் பேபி கேப்னு வச்சுக்கலாம் இது சரிங்களா பாருங்கள். இந்த மாதிரி இங்கே எப்படி நம்ம சின்னதாக டிசைன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் டிசைனாக ஏதாவது ஒரு சின்ன பட்டன் ஏதாவது வச்சுக்கலாம் பாருங்கள்.
வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஒரு மதர் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவங்கள பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த குழந்தைக்கு ஸ்வெட்டரு அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் டாய்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போவீங்க. இது வந்து ஹேண்ட்மேட், நீங்களே இது பண்ணி அழகாக கொண்டு போகலாம். பாருங்கள் இது பார்ன் பேபி, எவ்வளோ குட்டியோ நீங்கள் இதை விட கொஞ்சம் சின்னதாக பண்ணலாம். இந்த சைஸ் பண்ணாலும் அவங்க வந்து கொஞ்சம் அந்த குழந்தை வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் இது போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இது உங்களுக்கு நல்ல லைஃபும் கொடுக்கும். வாஷ் பண்ணுறது மட்டும் நீங்கள் தண்ணியில் சோப் பவுடர் அது ரொம்ப அழுக்கரிச்சா சோப் பவுடரில் கொஞ்சம் ஊற வச்சு கசக்கிட்டால் போதும். ப்ரஷ் மட்டும் யூஸ் போடக்கூடாது. இது பாருங்கள் இதை அப்படியே மதர் கொடுக்கலாம். பாருங்கள் இது மதர் கொடுக்கலாம். இது பேபிக்கு இது ஒரு நல்ல கிஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதரன் பேபியோட கேப் போட்டிருக்கேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இது செட்டாக இதே போல் நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கே கொடுக்கலாம். ஒரு ஃபேமிலியில் வந்து அவர் 4 பீப்புள்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மதர் ஃபாதர் 2 டாட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சன் அண்ட் டாட்டர் இருந்தாலும் எல்லா அதாவது இந்த கேப் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே வியர் பண்ணலாம். இது வந்துட்டு பாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பாம் பாம் வந்து வைக்க வேண்டாம். வைக்காமல் இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக பண்ணி கொடுங்க. அதாவது ஜென்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாம் பாம் வைக்காமல் இங்கே சிம்பிளாக பண்ணிவிட்டு இந்த நேரம் ஏதாவது சின்னதாக ஒரு பட்டன் மட்டும் வச்சு கொடுங்க. லேடிஸ்க்குலாம் இந்த மாதிரி பாம் பாம் வச்சு கொடுங்க. அதே மாதிரி கிட்ஸுக்குனாலும் இந்த மாதிரி பாம் பாம் வச்சு கொடுங்க. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். இது வந்து பிளெயினில் பண்ணுறத விட இந்த மாதிரி சாலிட் கலர்ஸில் பண்ணுறத விட மல்டி கலர் யான்ஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் கூட நல்லா உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஒரு ஒர்க் முடிக்கும் போது நல்ல ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டவுட்ஸாக கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு கிட்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெரியவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே கேப்லேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக பக்காவாக ஃபினிஷிங் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு நீங்கள் ஓன் யூஸ்க்கும் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்துட்டு நிறையா வந்து டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நான் போடுறேன். கமெண்ட்டும் நல்லா பாசிட்டிவாக கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கும். நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு கேப்லேயே இன்னும் பல டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே மாதிரி நம்ம கேப்னா கேப்பே கண்டினியூ பண்ண வேண்டாம், அடுத்தது வேறு வேறு போடலாம். இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் கேட்டிருக்காங்க. அவங்களே ஒரு யூடியூபோட லிங்க் அனுப்பி அதில் இருக்கிற மாதிரி எனக்கு பேண்ட் வேணும், அது பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அது ட்ரை பண்ணுறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது வேணால் நீங்கள் லிங்க் அனுப்புங்க, நான் அதிலேருந்து பார்த்து உங்களுக்கு போட்டு தரேன். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.